தமிழ்நாட்டில் எந்த திமுக முக்கிய நிர்வாகிகளும் யாருமே வந்து தலைவர் ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறதே இல்லை. நீங்கள் வந்து இவருக்கு அண்ணன் ஸ்டாலின் விசுவாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் அலைகிடிக்க வண்டி அமைச்சர் மருது கணேஷு தன்னவரில் மருது கணேஷன் வண்டி அமைச்சர் அண்ணன் அலைகிற ஆர்ப்பாட்டத்துக்கு எனக்கு எவிடென்ஸே வச்சுருக்கேன். எங்கள் கூட்டத்தில் வந்து ஒரு கருத்து சுதந்திரம் வேணும். திமுக வந்து அண்ணன் ரஜினியை படத்தை போட்டு தான் மேயர் எலெக்ஷன் கூட படத்தை போட்டு தான் வந்து ஓட்டை கேட்டார். நானும் எவ்வளோ முரசில் விளம்பரமே கொடுத்துருக்காரு. நீங்கள் அண்ணன் துரைமுருகன் அமைச்சிருக்கலாம்ல, இல்லை அண்ணன் டிஆர் பால் அமைச்சிருக்கலாம்ல, இல்லை மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அமைச்சிருக்கலாம்ல. நீங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சியினத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ஆர்ப்பாட்டம் ஒரு ஆல் இண்டியா லெவலில் வந்து வேறறிஞர் அண்ணாவை பற்றி ஒரு புக்கை எழுதுனதுக்கே வந்து திராவிட கட்சிக்கு துடிக்குது. இது வந்து திராவிட கட்சிகளை வந்து சண்டே ஆச்சுன்னா மர்டர் வரைக்கும் போகும். காங்கிரஸ் கட்சியில் வந்து இது வந்து எல்லா கட்சியிலும் கோஷ்டிங்கள் இருக்குது. நீங்கள் எல்லா கட்சியிலும் வெட்டு கூத்து நடக்கும். எங்களில் வந்து நாங்கள் வந்து ஒரு காரத்தரமாக ஒரு சுதந்திரமான கட்சி காங்கிரஸ். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் தலைமையில் எதிர்கட்சிகள் 20க்கும் மேற்பட்ட எதிர்கட்சிகள் நாடு முழுவதும் பாரத் பந்தனு ஒன்று நடத்துகிறாங்க. டெல்லியில் நடந்த போராட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்றாங்க. சென்னையில் சேர்ப்பாக்கத்தில் திருநாவுக்கரசர் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வந்து தென் சென்னை மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய கராத்தே தியாகராஜன் பேசுறது வந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. அவர் என்ன பேசினாருன்னா, அதாவது இந்த அந்த போராட்டத்திற்கு திமுகவுடைய முக்கிய மாநில நிர்வாகிகள் யாரும் பங்கேற்கல அப்படின்னு மேடையிலே பேசினாரு. அது ஒரு சலசலப்பு ஏற்படுத்துது. இந்த பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்காக தென் சென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கராத்தே தியாகராஜன் நம்மிடம் இருக்கார். அவரிடமே சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் நேற்று பேசுனது வந்து பெரும் சர்ச்சையாக இருக்குது. திமுக வட்டாரத்துலேயும் பேசுகிறாங்க. ஏற்கனவே வந்து தம்பிதுரை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு, பாரதிய ஜனதாவோட திமுக வந்து அலையன்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமாக பேசிட்டு இருக்காரு. இந்த நிலையில் நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கீங்க, எதனால் இந்த பேச்சு வந்தது? நேற்று வந்து அகில இந்திய அளவில் நம்மளுடைய அகில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி தான் இது வந்து பந்த் அனௌன்ஸ் பண்ணார். அது அவர் அனௌன்ஸ் பண்ண பந்தை பேஸ் பண்ணி தான் சத்தியமூர்த்தி பவனில் 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசு வந்து ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டாங்க. இஸ்ரோ ஆல் பார்ட்டி மீட்டிங் வந்து திருநாவுக்கரசு சத்தியமூர்த்தி பவன் கூடும்போது எல்லா பார்ட்டியும் கூப்பிட்டாங்க. சில பேர் ஊரில் இருந்து அந்த 2ம் கட்ட தலைவர் அந்த கட்சியில் வந்தாங்க. நாங்கள் எதிர்ப்பு பார்த்தோன்னா திமுகவில் முக்கியஸ்தர்கள் டிஆர் பாலு, ராஜா, அண்ணன் ஒரு டி கே சுரங்கன், ஆர்எஸ் பாரதி முக்கிய அப்படியே கட்டி கூட அந்த பகுதி சத்தியமூர்த்தி பவனை சேர்ந்த அந்த பகுதி மாவட்ட செயலர் எம்எல்ஏ இருக்கிறான் ஜே அன்பாளர்கள் யாரையும் விடுவாங்க. கிரிராஜன் நண்பர் தான் நாங்கள் ஒரு யாரும் குறைத்து மறுப்பில் அமைச்சிருக்காங்க. இதே அறிவாலயத்தில் நடக்கும் ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் அண்ணன் திருநாவுக்கரசு கலந்துப்பார். அவர் ஊரில் இல்லாட்டி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் அண்ணன் கே ஆர் ராமசாமி, இல்லை முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் அண்ணன் ஒரு கிருஷ்ணசாமி, தலைவர் தங்கபாலு போன்றவர்கள் தான் நாங்கள் போய் கலந்துப்போம். இது மாதிரி பண்ணாங்க. சரி அன்னைக்கு கேட்டால் மாவட்ட சில கூட்டம் இருக்குதுன்னு சொன்னாங்க. யாரோ ஒரு ஆள் வந்து பண்ணணும். இங்கேருந்து ஹர்திக் பட்டேலை போய் இங்கேருந்து ஊர் போய் பார்க்குறாரு, ராஜா போய் குஜராத்தில் போய் பார்க்குறாரு. இவங்களுக்கும் அது என்ன கனெக்ஷன் தெரியல. பட் ஒரு ஆதரவு கொடு வேணான்னு சொல்ல இங்கேருந்து சத்தியமூர்த்தி பவன் ஏன் சரி அது விட்டுருங்க. நேற்று நடந்த ஒரு கண்ண ஆர்ப்பாட்டம் தலைவர் திருநாக்கரசு தலைமையில் நடக்குது. அந்த பகுதியோட மாவட்ட செயலர் கம் எம்எல்ஏ அன்பழகன் வரல. சென்னையில் 4 திமுக மாவட்ட செயலர் இருக்கான், அவங்களும் வரல. முக்கிய தலைவர்கள் நேற்று அண்ணன் டி கே சிலமும் டெல்லி போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆர்எஸ் பாலு கேஸு அண்ணன் டிஆர் பாலு இல்லையா, ஜெகத் ரட்சன் இல்லையா, துரைமுருகன் இல்லையா, ஏன் யாரும் வரல? அது ஒரு ஆதங்கத்தை தான் நான் சொன்னேன். தமிழ்நாட்டிலேயே நான் விசாரிக்க நிறைய ஃபோன் வந்துச்சு எனக்கு. எங்கேயுமே வந்து திமுக முக்கிய மாவட்ட செயலாளர் யாருமே வந்து வந்து இதில் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து காங்கிரஸ் கலந்துக்கலை யாருன்னு சொல்லி எனக்கு தகவல் ஏன்னு தெரியல. எனக்கு மாவட்ட துணை செயலாளர் ஒன்றிய செயலாளர் கூட வரல. ஒரு அதுமாதிரி டிரான்ஸ்போர்ட் யூனியனை சேர்ந்த டிஎம்கே சேர்ந்த அவங்க தொழிற்சங்கமும் பெரிய லெவலில் வந்து கோஆப்ரேட் பண்ணல. தொழிற்சங்கம் பஸ் அவங்க நினச்சா ஸ்ட்ராங் யூனியன் அவங்க தான் நீங்கள் தமிழ்நாட்டில் எல்டிஎஃப், அவங்களும் வந்து கலந்துக்கல. சரி கரெக்டு. நேற்று 5 மணிக்கு எங்கள் ஆர்ப்பாட்டம், 4 மணிக்கு வந்து வள்ளுவர் படத்தில் மரியாதை விடுதலை சிறுத்தைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது. டி கே சிலவன் பேர் படங்க தலைவர் திருநாக்கரசு அங்கே போய் கலந்துக்கிட்டு தான் இங்கே வந்தார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக டி கே செலவும் டெல்லிக்கு போனதுனால குறைந்தபட்சம் அந்த மாவட்ட செயலாளர் அமைச்சிருக்காங்க. மாவட்ட பொருள் கென்னடி அமைச்சிருக்காங்க அங்கே. அந்த பகுதியோட எம்எல்ஏ ப்ளஸ் தலைமையில் சில கூக்காசு அதுக்கு ஏன் அனுப்பல? ஸோ எங்களுக்கு வந்து நான் யாரையும் அவங்கள சொல்ல, ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு இது வந்து நாங்கள் வந்து எங்களை பொறுத்த மட்டும் கூட்டணி கட்சி ஒரு சீனியர் தலைவராக இருக்கார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்,
அவங்க வந்து அவர் தான் தமிழ்நாடு அலையன்ஸை லீட் பண்ணுறாரு. நாங்கள் சொல்கிறோம் எங்களை காங்கிரஸில் சில தலைவர்கள் வந்து அவர் தான் அடுத்த முதலமைச்சர் சார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த திமுக முக்கிய நிர்வாகிகளோ யாருமே வந்து தலைவர் ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறதே இல்லை. அதுவும் எங்கள் காங்கிரஸ் கட்சி மேலே வருத்தமாக இருக்குது, தொண்டர்கள் மத்தியும் வருத்தமாக. இதை தான் நான் வந்து பிரதிபலித்தேன். நேற்று கூட கூட்டத்தில் வந்து இந்த ஒரு 30 பேர் திமுக சார்பாக வந்தாங்க, மருது கணேஷ் வந்தார். சரி, அவர் தான் வந்து நான் பேசும்போது நேற்று நானும் திருப்பி நம்மளோட ஆதரவு சொல்லி உட்காந்துட்டோம். மருது கணேஷ் போன்றவர்கள் தான் வந்து அண்ணன் ஸ்டாலின் நடத்தின ஊர்வலத்துக்கு 3 வண்டி அமைச்சார். எனக்கு வண்டி நம்பரோட ப்ரூவ் பண்ண தெரியும் எனக்கு. இது மாதிரி வந்து பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க இங்கே வந்து இவருக்கு அண்ணன் ஸ்டாலின் விசுவாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் அழகிரிக்கேன் வண்டி அமைச்சார் மருது கணேஷ். தன்னவரில் மருது கணேஷன் வண்டி அமைச்சார் அண்ணன் அழகிரியோட ஆர்ப்பாட்டத்துக்கு எனக்கு எவிடென்ஸே வச்சுருக்கேன். எங்கள் கூட்டத்தில் வந்து ஒரு கருத்து சுதந்திரம் வேணும் வந்து ஒரு நான் ஒரு கேள்வி இருக்கிறேன்னா வந்து திருப்பி சொன்னால் ஏற்றுக்கிட்டு இருக்கணும். ஒரு சகிப்புத்தன்மை வேணும். என்ன நேற்று நடந்த விஷயம் நான் வந்து எதுவுமே வந்து மரியாதை கூறுவா எதுவும் இல்லை, எங்களோட ஆதங்கத்தை தான் நான் சொன்னேன். மாநில தலைவர் திருநாவுக்கரசரே வந்து எதுவுமே பேசினது வந்து மேடையில் பேசியிருக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. இன்னொரு கருத்து வைக்கிறாங்க, நீங்கள் வந்து இருக்கீங்க ரஜினியுடைய ஆதரவாளர், நீங்கள் பல நேரங்களில் வந்து கோயஸ்காரில் போய் ரஜினியை சந்திக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் இது போன்ற சர்ச்சைக்குரிய பேச்சுகள் தொடர்ந்து பேசுகிறதா திமுக தலைமை கருதுறதாகவும் அதனால உங்களுடைய பேச்சு வந்து பொருட்படுத்த வேண்டாம் தலைமை சொன்னதாகவும் தகவல் இருக்குது. இல்லை அண்ணன் ரஜினி எனக்கு 30 வருஷமாக தெரியும். இதே வந்து திமுக வந்து அண்ணன் ரஜினியை படத்தை போட்டு தான் மேயர் எலெக்ஷன் கூட படத்தை போட்டு தான் வந்து ஓட்டை கேட்டார். நான் எவ்வளோ முரசில் விளம்பரமே குத்துக்கார் கிட்டு மாவட்ட செயலாளர் முதல் முதல்ல மேயர் எலெக்ஷன் தோக்குறதுக்கு திருவாமூர் தோக்குறாங்க என்னோடய வட்டத்தில். அண்ணன் ரஜினி பட்டம் போட்டு தான் நான் வந்து மேயர் எலெக்ஷனுக்கே சரத்குமார் ஓட்டு கேட்டேன். சரத்குமார் தான் வந்து ஓட்டு கேட்குறாரு. சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு மேயர் வந்து தோக்குறாரு சரத்குமார். சரத்குமார் படத்தை போட்டு அண்ணன் ரஜினி படத்தை போட்டு தான் மேயர் எலெக்ஷன் ஓட்டு கேட்டாங்க. பல்வேறு காலகட்டத்தில் வந்து திமுக வந்து அண்ணன் ரஜினியை பயன்படுத்தி தலைவர் கலைஞர் கூட வந்து அவர் அரசியலுக்கு வாங்க கூப்பிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த நட்பு நான் வந்து வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து காங்கிரஸில் ஒரு மாவட்டம் பல்வேறு தலைவர்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அண்ணன் திருமாவளம் கூட ரஜினி அண்ணன் ரஜினியை போய் பார்த்தாங்க. சமீபத்தில் கூட அண்ணன் திருநாவுக்கரசு போய் பார்த்தாரு. அதனால் வெளியில் தெரியல. அந்த மாதிரி வந்து பல்வேறு தலைவர்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ திமுக தினகரனை கூட திமுக சேர்ந்த முக்கிய தலைவர்களோட மீட் பண்ணி தான் சொல்கிறாங்க. நான் கூட சம்மந்தமாக வெற்றி வேடுதா கூட கேட்டேன்னா தினகரன் வந்து டிஎம்கேல ஒரு முக்கிய லீடர் பேசினா முதல்ல மலுப்புலாக பதில் சொன்னார், அப்புறம் ஒத்துக்கிட்டார். ஆனால் யாருன்னு தெரியும், யார் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணு தெரியும். நான் வந்து அதை பற்றி நான் சொல்ல அரசியல் யாரும் யாரும் மீட் பண்ணலாம். ஆனால் அலையன்ஸுன்னு வரும்போது நம்ம இந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுத்துட்டு தான் நம்ம இருக்கிறோம் நம்ம. ஸோ அதை வந்து மீட் பண்ணுறதுனால வந்து நம்ம வந்து நெருங்கிய நண்பர். இப்போ வந்து அதனால் வந்து யாரும் இருக்கலை. அவங்க முக்கியமான ரிலேஷன்ஸு கலாநிதி மாற வந்து படமே எடுக்கிறார் எங்கள் இவரை வச்சு அண்ணன் ரஜினியை வச்சு. அது ஏன் படம் எடுத்துன்னு சொல்ல முடியுமா நீங்கள் கேட்டால் அது பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் அதனால் வந்து யாருமே வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அந்த சன் பிக்சர்ஸில் தயாநிதி மாறன் பார்ட்னராகவும் இருக்காரு. அதையே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள். இல்லை, கடந்த August 30 அகில இந்திய தலைவர்கள் கூட்டத்தில் வந்து ராகுல் காந்தியை வந்து அழைத்து அவர் வராமல் குலாம் நபி ஆசாத்தை அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் ராகுல் காந்தி அன்றைக்கு வந்து குமாரசாமியை டெல்லியில் பார்க்குறாரு. டெல்லியில் இருந்துக்கிட்டே வந்து குறிப்பாக வந்து இது போன்ற அகில இந்திய ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் நடத்துகிற ஒரு தேசிய தலைவர்கள் கூட்டத்துக்கு பங்கேற்கல அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து திமுக இருந்ததாக சொல்லப்படுது. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஒரு தலைவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனுப்புவது அவர்கள் அனுப்புறதுல என்ன தப்பு? இரண்டாம் கட்ட தலைவரே கிடையாது, கிரிராஜன் இரண்டாம் கட்ட தலைவர், ஒரு துரைமுருகன் இரண்டாம் கட்ட தலைவர், அண்ணன் ஏவா இருக்காரு, டிஆர் பாரு அவங்க இறங்காட்டாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள். ஒரு மாவட்ட செயலர் வந்துருக்கலாம், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இருக்கலாம். பட் வந்து அவர் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்னு எப்படி நான் ஒத்துக்க முடியும் நம்ம? அது வந்து நியாயமே கிடையாது. குலாம் நபி ஆசாத் ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், ஆல் இண்டியா லீடர், ஒரு சிஎம்ஆர் இருந்தவர், ஒரு கேபினட் மினிஸ்டராக இருந்தவர். அந்த நீங்கள் அண்ணன் துரைமுருகன் அனுப்பிச்சிருக்கலாம்ல, இல்லை அண்ணன் டிஆர் பாலா அனுப்பிச்சிருக்கலாம்ல, இல்லை மரியாதைக்குரிய சகோதரி கலிமொழி அனுப்பிச்சிருக்கலாம்ல. நீங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சி நேரத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ஆர்ப்பாட்டம் ஒரு ஆல் இண்டியா லெவலில் பந்து பிஜேபி எதிர்க்கிற ஒரு பந்து, அதுதான் சொல்கிற வேற எதுவும் தவறாக நான் வந்து யாரையும் நான் குறைச்சி அவங்கள மரியாதை இது பண்ணல. நம்ம என்னோடய ஆதங்கத்தை தான் நான் சொல்கிறேன். நான் வந்து ராஜீவ்காந்தி அந்த குற்ற வழக்கில் கொலை செய்த வழக்கில் வந்து குற்றவாளிகள் 7 பேர் விடுதலையில் வந்து ராகுல் காந்தி மன்னித்திட்டாரு, லண்டனில் பேட்டி கொடுக்கும்போது மன்னித்திட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. குறைச்சியாக வந்து இங்கே நாராயணசாமி ஆகட்டும் இன்றைக்கி சிலம்பனா வந்தும் அதை வந்து எதிர்க்கலை, அதாவது அவருடைய விடுதலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமையில் வந்து ஒரு மாறுபட்ட கருத்து நேற்றைக்கு உங்களுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறாரு, திராவிட கட்சிகள் இதில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க,
விடுவிக்க கூடாது, கண்டனம் அப்படின்றத சொல்றாங்க. இந்த போக்குலாம் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடந்த காலம் நடந்த இந்த அகில இந்திய தலைவர்கள் கூட்டம், இந்த மாதிரி தலைவர்கள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர், நீங்க சொல்ற மாதிரி அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனுப்புறதாகட்டும், இதெல்லாம் வந்து ஒருவேளை அடுத்த வருஷம் எம்பி எலெக்ஷன் வச்சுக்கிட்டு குறிப்பா அடுத்த இடைத்தேர்தல் திருப்பரம் முன்பு திருவாரூர் இடைத்தேர்தல் வரக்கூடிய நேரத்துல உங்கள் அலைன்ஸ்க்குள்ள இது போன்ற அவங்க வந்து டைரக்டாக ஏடிஎம்கே பீப்புளா அவங்கள வந்து பிளேம் பண்றாங்க. அங்க டெல்லியில உங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் நீங்க பாத்துருக்கீங்க, நீங்க பேப்பர்லாம் வந்திருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை அலைன்ஸ் மாற்றத்துக்கான ஒரு இன்னைக்கு போதா சந்தீப் சிங் சூர்யா இஸ் அபிஷியல் ஸ்போக்ஸ்மேன், அவர் சொல்றதான் எடுத்துக்கணும். இந்த ஏழு பேரோட விடுதலையை வந்து அவர் வந்து எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாண்டர் தான் அண்ணன் திருநாகரசும் பேசிட்டு இருக்காரு. இப்போ ஏழு பேர் வந்து லீகலாக கோர்ட்டில் பண்ணுறது வேறு, பட் நாங்கள் வந்து காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் அந்த டெத்தில் நாம் கூட இருந்தோம். தலைவர் ராஜீவ்காந்தி டெத்தில் கூடவே நான் இருந்தேன். அந்த பாடியை நானும் தலைவர் மூக்கனார் கூட நான் தான் எடுத்துகிட்டு வந்தது. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணது பாடி நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த ரத்தத்தை கூட நான் தொட்டு எடுத்துகிட்டு போனேன். ஸோ வந்து நம்ம வந்து மாறுபடுத்தாது 27 இயர்ஸாக இருக்கிறாங்க. இது வந்து கருணை மனு தான். இப்போ இருக்கிற என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில், அவங்க நிரபராதின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட டெக்கான் கோனிக்கல் பேப்பரில் பார்த்தா ஆர்டிகல் கிளீனாக சொல்லுது, பேரலூரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரு, அந்த பேட்ரி தான் வந்து மெயினாக வந்து அந்த பாம்புக்கே ட்ரிகர் ஆனது, இவர் ஜாப்னாக போயிட்டு வந்திருக்காரு, எல்டிடி கேரஸை வேலூர் ஜெயிலில் போய் பார்த்துருக்காரு அப்படின்னு ஒரு தீம் எழுதுறாங்க. நான் வந்து கருணை மனு கொடுக்கலாம், பட் பண்ணிட்டு சார் இந்த அஸ் எ லீடர் வந்து அவங்க எப்படிங்க வந்து ஒரு பெருந்தன்மையாக இருக்கலாம், பட் பார்ட்டி ஸ்டாண்ட் வந்து ரஞ்சித் சிங் சுர்ஜிவாலா சொன்னதான் பார்ட்டி ஸ்டாண்டாக நம்ம எடுத்துக்க முடியும். லீடர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி அவங்க ஃபேனல் தமிழகத்தில் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுமே வந்து வரணும்னு தான், வெளியே வரணும், அவங்க வந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ஸ்டாலின் கூட அறிக்கை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட தீர்மானம்லாம் போட்டிருக்காங்க. நேற்றைக்கு அந்த கவர்னருக்கு வந்து அனுப்பின அந்த பரிந்துரைக்கு அன்றைக்கு இரவே ஒரு செய்தியாளர்களை சந்திக்கிறாரு, உடனடியாக வெளியே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு பேர் விடுதலை விடணும். நீங்கள் மட்டும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, அதாவது எங்கள் ஒரு லீடரு ஒரு பவர்ஃபுல் லீடர் பிரைம் மினிஸ்டர் அவர் கேண்டிடேட் தலைவர் ராஜீவ்காந்திக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. உதாரணத்து நான் உதாரணம் சேஷன் வந்து பேரங்கிற அண்ணாவை பற்றி ஒரு புக்கில் எழுதுகிறார் 95 ஒரு ரெஃபரன்ஸ் புக்கில். உடனே வந்து திமுக தலைவர் மரியாதை கலைஞர் வந்து ஆர்ப்பாட்டம் கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. ரோட்டில் கருப்புக்குடி அவரையே கட்டி பண்ணும்போது தேனாம்பட ஸ்டேஷனில் போய் ஆயிரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த இன்ஸ்பெக்டர் சுகுமார் மேலேயே பிரச்சனை பண்ணுறார் தலைவர் கலைஞர். வெள்ளிக்கிழமை வந்து சிங்கிள் பெஞ்சு கோர்ட்டுக்கு வந்து ஸ்டே கேட்குறார் முக்கு யார், அண்ணன் வைகோ அவர்கள். ஞாயிற்றுக்கிழமை சிஜிஐ வீட்டில் போய் ஏடிஎம்கே சார்பாக முன்னாள் ஜெயலலிதா வந்து அந்த புக்குக்கு ஸ்டே வாங்கிறாங்க. பேரறிஞர் அண்ணாவை பற்றி ஒரு புக்கில் எழுதுனதுக்கே வந்து திராவிட கட்சிகள் துடிக்குது. ஒரு வந்து ஒரு தலைவரை வந்து அது அந்த இந்திரா காந்தி தான் வந்து எல்டிடிக்கு இந்த ஈழ போராளி நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு ஒரு துப்பாக்கி பயிற்சி ராஜஸ்தான் காடில் ராஜஸ்தானோட ஒரு பாலைவனமும் மத்திய பிரதேச காட்டில் தேவையான உதவிகள். இவர் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் 4 கோடி பண்ணும்போது மத்திய அரசு ஒப்புதல் இல்லாமல் எப்படி கொடுக்க முடியும்? இந்த அளவுக்கு நாங்கள் உதவி பண்ணால் இந்த மாதிரி ஒரு வரும்போது காங்கிரஸ் தொண்டரோட சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கிறதுனால தான் அந்த பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஆனால் சட்டப்படி வந்து அவங்க வந்து கோர்ட்டுக்கு என்ன முடிவு எடுத்தாங்களோ அது வந்து கோர்ட் டிசிஷன் வேறு. ஆனால் பார்ட்டி ஸ்டாண்டு வந்து இருக்கும். இன்றைக்கும் வந்து திமுகவை இது வந்து பேரறிஞர் அண்ணாவை பற்றி சொன்னோம். ஸோ அவங்களோட சென்டிமெண்ட் இருக்கும்போது காங்கிரஸோட ஒர்க்கர்ஸோட சென்டிமெண்ட் தான் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அது ஸ்போக்ஸ் பர்சன் மூலியமா இதை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் உட்கட்சி பிரச்சனை. இப்போ அன்றைக்கு வந்து நடைபெற்ற கூட்டத்தில் வந்து உங்களுக்கு 2 குரூப் வந்து அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற சத்தியமூர்த்தி பவன்லேயே வந்து 7 உடனடியாக சஸ்பெண்ட் கூட இல்லாமல் நிரந்தரமாகவே டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு அறிக்கையை வந்து விடுறாரு. இந்த மாதிரி ஒரு இடைத்தேர்தல்கள் நடக்கக்கூடிய நேரம் அடுத்த வருஷம் எம்பி எலெக்ஷன் ஏற்கனவே 2014 மக்களவை தேர்தலில் நீங்கள் ஒரு இடம் கூட பெற முடியாமல் ஒரு சூழல் ஏற்படுது. எந்த நிலையிலையும் முக்கட்சி பூசல் இருந்து தொடர்ச்சியாக அவங்க கட்சியில் இல்லை காங்கிரஸ் கட்சியெலாம் சகஜங்க. வாழப்பாடியே என்னை வந்து 3 கட்சி விடுத்துருக்காரு. என்ன இனியன் சம்பத்தி யூத் காங்கிரஸ் எடுத்துருக்காங்க, ஒன்றே எடுப்பாங்க. நான் டெல்லியில் எப்போ வாங்கிட்டுருவாங்க. நம்ம அண்ணன் ஈவி கேஸ் கூட பல பேர் கட்சி கூட எடுத்திருக்காரு, திருப்பி டெல்லியிலேருந்து வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. தலைவர் தங்கபாலன கட்சி கூட எடுத்தாரு. இந்த மாதிரி உடனே டெல்லியில் வந்து நீக்கினர் செல்லானே அனௌன்ஸ் பண்ணாங்க, திருப்பி ஒரே வாரத்தில் போஸ்டிங் போட்டாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சியில் வந்து இது வந்து நீக்கிறது சேர்க்கறதுலாம் அது வந்து இது வந்து திராவிட கட்சிகளை வந்து சண்டே ஆச்சுன்னா மர்டர் வரைக்கும் போகும்.
காங்கிரஸ் கட்சியில வந்து இது வந்து எல்லா கட்சியிலும் கோஷ்டிங்கள் இருக்குது, இங்க எல்லா கட்சியிலும் வெட்டுக்கூத்து நடக்கும். எங்களில் வந்து நாங்கள் வந்து ஒரு காரசாரமா ஒரு சுதந்திரமான கட்சி காங்கிரஸ், இது வந்து சகஜம், இது வந்து புதுசு ஒன்றும் கிடையாது. வந்து தலைவர் மூப்பனார் வாழப்பாடு இருக்கும்போது எங்களுக்கு அங்கே அப்பயே பிரச்சனை நடக்கும், அங்கே வாழப்பாடு கூப்பிட்டு எங்கள்கிட்ட பேசுவார். நாங்கள் வந்து சிவாஜி கணேசன் இருக்கும்போது கூட ஒரு கூட தகராகிடுச்சு, தலைவர் ராஜீவ்காந்தி வரும்போது சிவாஜி கணேசன் கூட தகராறு. அதனால் காங்கிரஸ் கட்சியில் இது வந்து ஜனநாயக மூல கட்சி, சகஜம், பெருசாக ஒன்றும் இதை வந்து நீங்கள் வந்து இதை வந்து இது பண்ண முடியாது. இதை வந்து நேற்று நடந்த சம்பவத்துக்கு பிறகு திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் யாராவது அழைத்து இது மாதிரி பேசினீங்க வைக்கப்பட்டதற்காக ஏதோ அவங்க திறந்து சொன்னார்களா? அது திமுகலேருந்து யாருமே வந்து எதுவும் பேசலை, பட் வெளியில் நிறைய அலையன்ஸ் பார்ட்டில் நிறைய பேர் பேசினாங்க, இங்கே தமிழ்நாடுக்குள்ளே எல்லாம் நீங்கள் பேசுனது கரெக்ட், இது வந்து இது நியாயம் அப்படின்னு சொல்லி எல்லாமே காங்கிரஸில் எல்லாருமே பாராட்டு. நான் எங்களால் பேச முடியல, நீங்கள் பேசிட்டீங்க, எல்லோரும் உணர்வை நீங்கள் வந்து பேசிட்டு சொல்லி. ஏன்னா வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு அகில இந்திய கட்சிங்க, நீங்கள் அவங்களுக்கு பவர்ஃபுல், இன்றைக்கி வந்து உலக அளவில் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடர் யாருன்னா வந்து தலைவர் ராகுல் காந்தி தான், ராஜீவ்காந்தி, அன்னைக்கு சோனியா காந்தி போன்றவர்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டெல்லியில் எல்லா பிரச்சனைக்கும் ஜிஎஸ்டி தலைவர் சிதம்பரம் போன்றவர்கள் இந்த ஒரு பிரச்சனையை பெருசாக கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வரும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம், குறைந்தபட்சம் எங்களுக்கு ஒரு வேற ஒன்று கிடையாது, ஒரு மரியாதை தான் எதிர்பார்க்குறோம், வேற ஒன்று கிடையாது. நாங்கள் ஒரு ரிசிப்ரோக்கல் தான், எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுக்குற மாதிரி. நேற்று கூட அவர் கிரிராஜன் தான் சொல்லியிருக்காரு, காங்கிரஸில் வந்து டெல்லியில் ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் வந்து 5 சீட்டு 6 சீட்டு மேலே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைத்து வெளியில் அந்த ஒரு அஃபிஷியலாக சொல்லாமல் அன்அஃபிஷியலாக ரிப்போர்ட்டர்கிட்ட அவர் சொல்கிறார். எனக்கு என்னன்னு புரியல, எங்களுக்கு டெல்லி தலைமை திமுக தலைமைக்கு நெருக்கமாக இருக்கலாம், ஆனால் நான் ஸ்டாலினுக்கு தெளிவாக தெரியும், 96ல இந்த திமுக தாமாக அலையன்ஸ் உருவாக்குறதுக்கு மெயின் காரணம் அண்ணன் ஸ்டாலின் தான். நானும் வெற்றிவேல் தான் முதல்ல போய் பேசினேன் அவர்கிட்ட, அதுக்கப்புறம் தான் தலைவர் கலைஞர்கிட்ட அவர் பேசி பேசினாலும் பேசுவோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்தது அண்ணன் ஸ்டாலின் தான். கிட்டு கூட பொய்யாமலுக்குலாம் தெரியும், அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி போன்ற பிரச்சனை பண்ணோம். அண்ணன் டிஆர் பாலு ஃபோன் பண்ணி சன் டிவி அனுப்புகிறோம் உங்களுக்கு, சீக்கிரம் கொடுத்துங்க நரசிம்மராவ் குடும்பவிய சொல்லி எல்லாம் பல்வேறு காலகட்டங்கள் இருக்கும். என்ன தான் டெல்லி தலைமை அவங்களுக்கு நெருக்கமாக இருந்தால் கூட தொண்டர்களும் டெல்லி தலைமை ஒருங்கினதான் இந்த அலையன்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக இருக்கும். அது அண்ணன் ஸ்டாலின் தெளிவாக தெரியும். இது இது வந்து ஒர்க்கர்ஸும் வெறும் ஒரு தலைமையும் மட்டும் முடிவு பண்ணுற விஷயம் இல்லை, ஒர்க்கர்ஸும் இது சேர்ந்தால் நான் வந்து அவர் தலைமையை வந்து அவர் யாரும் முதலமைச்சராக வர்றதுன்னு சொல்கிறார், சீனியர் மேம்பர் அவருக்கு ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டில். ஆனால் அகில இந்திய லெவலில் தமிழ்நாட்டில் போய் நாங்கள் கட்சி தான் பெரிய கட்சி, ரெண்டாவது தான் பிஜேபி, மூணாவது தான் சிபிஐ சிபிஎம் இப்படி வராங்க. ஸோ ஆல் இண்டியா பார்ட்டி நாங்கள், எங்களை வந்து யாரும் நாங்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மரியாதை எதிர்பார்க்குறோம். அது வந்து நீங்கள் வந்து சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம், இங்கே இருக்க தலைமைக்கும் இதாக இருக்கலாம், பட் காங்கிரஸ் தலைமைனா நான் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு மரியாதை அந்த இதுதான் வெளிப்பாடு தான் நேற்று தொண்டர்களை சொல் நினச்சி தான் நான் வந்து நேற்று நான் வந்து இந்த கூட்டத்தில் பேசுவேன். மற்றொரு தகவலும் சொல்லப்படுகிறது, அதாவது நீங்கள் வந்து ஒரு திமுக அலையன்ஸ் விட்டு வெளியே வந்துட்டு குறிப்பாக டிடிவி தினகரன் இது போன்ற லெப்ட் விடுதலை சிறுத்தை எல்லாம் வந்து கொண்டு ஒரு அணி அமைக்கப்படுது, அதற்கான வேலைகளும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதா காங்கிரஸ் விளைஞ்சிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து அது எந்த அளவுக்கு இல்லை. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எப்போதுமே பல்வேறு பேர்கிட்ட பேசுவாங்க, அவங்க வந்து எல்லாத்தையும் பேச தான் செய்வாங்க. அவங்க இப்போ தலைவர் ராகுல் காந்தி கூட ஒரு ரஞ்சித் டைரக்டர் ரஞ்சித்தை பார்த்தாரு, அண்ணன் மரியாதை கூட தலைவர் திருமாவளவன் பார்த்தாரு, கமல்ஹாசன் பார்த்தாங்க, எல்லாரும் கூட நெருக்கம் எல்லாருக்கூடையும் பேச்சு தான் இருக்காங்க. இப்போ காங்கிரஸோட முதல் எதிரி வந்து கேசிஆர், தெலுங்கானா முதலமைச்சர், அவர் தான் வந்து தலைவர் வந்து ஒஸ்டா திட்டினார் தலைவர் ராகுல், அவரே இவங்க மீட் பண்ணுறாங்களே டிஎம்கே. அப்போ நான் வந்து நாங்கள் ஒரு பிஜேபி ஒரு அலையன்ஸ் போனதை திமுக மேலே சார்ஜ் வைக்க முடியுமா? ஸோ எல்லோரும் நட்பு பாராட்டுறது எல்லாமே பெரிய விஷயம், அதில் யாரும் குறை சொல்ல மாட்டோம். அலையன்ஸ்னு வரும்போது அது வந்து என்ன இது, என்ன ப்ரொசீஜர் பண்ண போகிறாங்க, இது எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு மரியாதை எதிர்பார்த்தோம், வேறு ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து உங்களுக்கு உங்களை ஹானர் பண்ணோம், இப்போ நீங்களும் ஹானர் பண்ணால் நல்லாயிருக்கும், அது பப்ளிக்கில் வந்து ஒரு நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் ஒர்க்கர்ஸ் மத்திய தொண்டர்கள் மத்தியில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து எங்களிடம் பகிர்ந்து கொண்டவர்களுக்கு மிக நன்றி.